இந்த படத்துக்கும் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்குது. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்டெல்லாம் பண்ணேன், ஹேரெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது சார், அது சரியாக வருமா தான் ரொம்ப கோச்சுக்கார். டே என்னடா விளையாடுற என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து வேணாம், நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே நீ வேணாம் நல்லடா வர்றா, இந்த இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறாண்டா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க, ஓ கல்வன் இப்போ தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ணதால் சொல்கிறேன், அது அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டு சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, அது அவங்க வந்திருக்கு, அது வந்து அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. அண்டு இப்போ டைரக்டருக்கே டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பல. இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லார விட ஒரு ஒரு டிரெக்டருக்கு எஸ்பெஷலி ஃபஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்கார்ந்து இருந்து, ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும், ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டுருக்கான் இருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோடு அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். கமிட்மெண்ட் தான், டெடிகேஷன். ஐ ஆல்வேஸ் லைக் தட் இன் ஹிம். எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முழிச்சிருந்தா பேசலாம் அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்கள் வெற்றி எங்கே இருக்கீங்கன்னு, ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் இருக்கேன் விஷயம், இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணி போல, சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. வீட்டில் இருந்தாலும் 12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனி டைம் வென் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஷேர் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் கால் ஹிம் எனி டைம், யூ கேன் சிட் வித் ஹிம். அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் ஒரு நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபில்ம் ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹீ ஹாஸ் மோர் இன் ஹிம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.